எல்லாம் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ் தான். ஏன்னா இமெயில்னு சொன்னாலே வந்துட்டு நீங்கள் கேபிட்டல் போட்டாலும் அது ஸ்மாலாக மாறிடும். ஸோ அதனால் வந்துட்டு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கேபிட்டல் போட்டால் கூட ஸ்மால் லெட்டர்ஸாக தான் வரும். அடுத்ததுங்க அதே தான் சொல்லுங்க டீச்சர். அவங்க தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. தலைவர் வந்து மிக சுறுசுறுப்பான மனிதர், ஆனா அவருக்கே இருக்கிற உறுப்பினர்கள் வந்து முடியல. அதனால எந்த ஒரு நிதியும் எங்களால் திரட்ட முடியல. அதே மாதிரி பிஐபிஜி பார்த்தீங்கன்னா தலைவரும் துணைத் தலைவரும் மட்டும்தான் ஆண்கள், மற்றவங்க எல்லாம் பெண்கள். இப்போ அங்கேயும் எங்களால் ஒன்றுமே செயல்பட முடியல. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த முன்னாள் மாணவர் சங்கம் வரும்போது இந்த சில பிரச்சனைகள் என்னால் களைய முடியும். ஏன்னா அந்த பள்ளியில் வந்து சில பிரச்சனைகள், நில பிரச்சனை, பள்ளி கட்டட பிரச்சனை எல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ அதற்கு தான் இப்போ நீங்கள் ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் நான் ஆரம்பிக்கிறேனோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு நல்லது. ஏன்னா நான் அந்த பள்ளியில் இல்லாமல் போகலாம். அப்போ இந்த மாதிரி சக்திகளை நான் உருவாக்கிட்டு போயிட்டேன்னா இப்போ அந்த பள்ளியை மேம்படுத்துறதுக்கு இந்த சக்திகள்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படுவாங்க பாருங்க. அப்போ அதுக்கு தான் இப்போ நீங்கள் அதுக்கு எனக்கு சரியாக சொல்லிட்டீங்கன்னா அங்கே பிரச்சனை வரும். அந்த அந்த கூட்டத்தை நம்ம கூட்டும்போது கேள்வி எழுப்புவாங்க, எப்படி நீங்கள் அந்த ஏழு பேரை தேர்ந்தெடுத்தீங்க, எதை வைத்து நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னா. அந்த ஏழு பேரும் என்னோட மைண்டில் இருக்கிற அந்த ஏழு பேருமே வெளியில் உள்ளவங்க, இந்த தொழிலதிபர்கள், தொழிலதிபர்கள், நிதி திரட்டக்கூடியவர்கள், அவங்க தான். அந்த உள்ளூர்காரங்க யாருமே இல்லாங்க, முன்னாள் மாணவர்கள், அங்கே படித்த மாணவர்கள். அப்போ அங்கே உள்ளவங்க வந்து அதை கேட்கறதுக்கே வழி இருக்கு. அப்போ அதை நான் எப்படி களையிறது? நன்றி. இப்போ உதாரணத்துக்கு இந்த இவரோட கேசேஷ்குமார் 60 பேர் வந்து திரட்டிட்டாரு, ஆனால் ப்ரோட்டம்ன்றது வந்து 7 பேர் வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னுக்கு யாருக்கும் இந்த மாதிரியான சிந்தனை இல்லை. அந்த 60 பேருக்காக இருந்தாலும் சரி, இல்லை 60 பேரை தாண்டி பின்னாடி இருக்கிற முன்னும் மற்றவர்களுக்கும் அந்த சிந்தனை கிடையாது. இந்த ஒரு 7 பேர் வந்து 7 பேர் கூட முதல்ல தொடங்கியிருக்க மாட்டாங்க. யாராவது ஒரு ஆள் ரெண்டு ஆள் வந்துட்டு அதுக்கான அந்த எண்ணத்தை வந்து விதையை வந்து போட்டிருப்பாரு. அவர் மூலயமா அந்த ஒரு 7 பேரை வந்து தேர்ந்தெடுத்து இது ப்ரோட்டம் தான், இது ப்ரோட்டம். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு மற்றவங்கெல்லாம் அழைச்சி அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் செய்யலாம். அப்படி செய்யும் போது வந்து சில சூழ்நிலைகளை நீங்கள் சொல்கிற மாதிரி கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம சொல்ல வேண்டியது இது வந்து ப்ரோட்டம் தான். பிறகு வந்து ஏஜிஎம் நம்ம அதுக்கான சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு ஏஜிஎம் வைக்கும் போது வந்துட்டு அப்போ எல்லாரையும் அழைச்சி அங்கே வந்து முறையாக வந்து தேர்ந்தெடுத்து செய்யலாமே, தவறு கிடையாது. இது வரைக்கும் யாருமே யோசிக்காத சூழ்நிலையில் இந்த 7 பேர் யோசிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாராட்டு சொல்லணுமே தவிர நம்ம வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்டு அவங்கள வந்து காயப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரியான அழகான ரீதியில் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னு சொன்னாக்கா கேட்கக்கூடிய சாத்தியம் இருக்கும். ஏன்னா அங்கேயே உள்ளவங்க வந்து சில சூழ்நிலைகளில் நினைப்பாங்க, என்ன இவங்களாம் படிச்சுட்டு வெளியில் போயிட்டாங்க, வெளியில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு. வெளியில் வேலை செய்கிறாங்களா உள்ளுக்கு வேலை செய்கிறாங்களான்றது முக்கியம் இல்லை. அந்த பள்ளிக்கு, தான் படித்த பள்ளிக்கு என்ன செய்ய முடியும், அந்த மனசை வந்து நம்ம வரவேற்கணும். சரிங்களா டீச்சர்? ஏன் நான் இந்த கேள்வி ஏற்பண்ணேன், ஏன்னா இந்த கேள்வி வந்து எனக்கு எல்பிஎஸ் மூலமா வந்தது. ஏன்னா நான் அந்த பள்ளிக்கு போறதுக்கு முன்ன எல்பிஎஸ் வந்து உருவாக்குனாங்க. அந்த அந்த நான் போறதுக்கு முன்ன ஒரு வருஷத்துல அது உருவாக்குனாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து நான் போன பிறகு அதை கேட்க ஒரு சில கூட்டம் பண்ணாங்க. எப்படி வந்து எங்களுக்கு தெரியாம அந்த எல்பிஎஸ் உருவானுச்சு, ஒரு கூட்டம் போடல ஒன்றும் போடல, நீங்கள் எப்படி எல்பிஎஸ் உருவாக்குனீங்க அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு தான் நான் என்ன தயார்படுத்திக்கணுமா இல்லையா, ஏன்னா நான் இதை ஆரம்பிக்கணும் பாருங்க. இப்போ நான் இந்த கேள்விக்கெல்லாம் தயார்படுத்திக்கிட்டு நான் உங்கள் மூலயமா தான் சேவ் பண்ணணும் பாருங்க. முண்டாள் மாணவர் சங்கம் வந்து அவங்க எந்த ஊர்ல வேணா இருக்கலாம், ஆனால் அந்த பள்ளியில் படிக்கிறது தான் வந்து அடிப்படை க்ரைட்டீரியா பாருங்களேன். அது எல்பிஎஸ் கொஞ்சம் வேறு மாதிரி. ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் அந்தளவுக்கு பயப்பட தேவையில்ல. சார் சொன்ன மாதிரி ப்ரோக்ராம் அமைச்சிட்டு மெம்பர்ஸை சேர்த்துட்டு ஏஜிஎம் நடத்திட்டு முறையாக ஒரு ஏஜிஎம் நடத்தி தலைவரை தேர்ந்தெடுத்தோம்னா இந்த சிக்கல் இருக்காது. சார் கருத்து சொல்கிறீங்களா? கேள்வியா சார்? இந்த 7 பேரை மட்டும் அமைக்கிறது சம்டைம் பிரச்சனை கொடுக்கும்.
நீங்கள் ஒரு அழைப்பு செஞ்சிடணும். உங்கள் முன்னாள் மாணவர்கள் யார் யார் எங்கே இருக்காங்களோ தொடர்பு கொள்ள முடிஞ்சால் தொடர்பு கொள்ளுங்க, எல்லாத்தையும் தெரிவிச்சிருங்க. இப்படி முன்னாள் மாணவர்கள் பத்திரிக்கை இருக்கேன், இங்கே இந்த தேதி இந்த நேரத்தில் ஒரு முன்னாள் மாணவர் சங்கம் அமைக்கிறோம், தெரிஞ்சிருச்சு. அப்படி தெரியாதவங்களுக்கு வந்து உங்களுக்கு கேள்விப்பட்ட நாங்கள் பத்திரிக்கையில் போட்டுட்டோம், அறிவிப்பு செஞ்சிட்டோம். வர்றவங்களை வச்சு தான் நீங்கள் வந்து அமைக்கணும். ஏழு பேர் செய்யறதை விட என்ன கேட்டிங்கன்னா, வந்திருக்காங்கல்ல, இப்போ 100 பேர் வந்திருக்காங்கல்ல, 70 பேர் வந்திருக்காங்க, அவங்கள தேர்வு பண்ணுங்க. என்ன செய்வீங்க அமைச்சர், 20 பேர் வந்தாங்கல்ல, அவங்கள நீங்க தேர்வு பண்றீங்க, நீங்க தேர்வு பண்ணாதீங்க, யார வந்து தலைவரா பண்ணாதீங்க, அவங்களை பத்தி ஒரு தெரிஞ்சு இருப்பாங்க. அந்த 7 பேர் ரிஜிஸ்டர்ல போட்ட பிறகு, அந்த பதிவு கிடைச்ச பிறகு முதல் ஆண்டு கூட்டத்தை நடத்தணும். அதுக்கு அப்பதான் நீங்க மெம்பர்ஷிப் எல்லாம் சேர்ப்பீங்க. அவங்க மெம்பரா சேர்ந்த பிறகு அந்த ஆண்டு கூட்டத்துக்கு வர முடியும். அப்ப எல்லாத்தையும் நீங்க சேர்த்துக்கலாம். அன்னைக்கு கூட நீங்க தலைவரை மாத்திக்கலாம். அவங்க இல்ல இவ்வளவு சரியா வராது, இன்னொருத்தர் வருவாங்கன்னு மாத்திக்குவாங்க. அப்ப உங்க மேல பழி வர வாய்ப்பு. ஆனா நீங்க அறிவிப்பு செஞ்சிடணும் எல்லாத்துக்கும் பொதுவாக. இது என்னோட கருத்துங்க. அவங்க கேட்ட கேள்வி சொல்லிட்டாரு சார். என்னோடய கேள்வி வந்து இந்த விதிமுறைகள், இப்போ விதிமுறைகள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு சொன்னீங்க ஒன்று, இன்னொன்று நாம் வந்து மாற்றி அமைத்து கொள்ளலாம்னு சொன்னீங்க. அப்போ உங்களுடைய அனுபவத்தில் வந்து இப்போ உங்களோட அனுபவம் வாட்ஸன் தமிழ் பள்ளி, அப்போ கெர்லிங் தமிழ் பள்ளிலாம் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு உதாரணம் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த விதிமுறைகள் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தானே, முடியுங்களா? ஓகேங்க, நல்ல ஒரு விஷயம் தான். அந்த விதிமுறைகள் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் தகுந்த மாதிரி வந்துட்டு சில சூழ்நிலைகளும் மாறுபடக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. அதனால வந்துட்டு ஒரு பள்ளியோட எடுத்து இன்னொரு பள்ளியில் வந்து முழுமையாக வந்து பாய்க்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் அங்கே அந்த சிஸ்டமில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க ஸ்டாண்டர்டாக போட்டிருக்கிற விதிமுறைகள் வந்து பொதுவாக எல்லா இயக்கங்களுக்கும், அதாவது முன்னாள் மாணவர் சங்கம் மட்டும் இல்லை, அது கோயிலாக இருக்கலாம் அல்லது மற்ற அமைப்பு, எத்தனை மாற்றங்கள் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொதுக்கூட்டத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் முதல்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு வந்துட்டு எளிமையான வழி என்னன்னு சொன்னால், அவங்க கொடுத்துருக்கிற அந்த சட்டத்திட்டங்களை வந்து நம்ம பயன்படுத்துறது என்ன அந்த மாதிரியான அந்த விதிமுறைகள்லேயே இருக்கும். ஸோ அதில் எதுவும் சிக்கல் இல்லை சார். நன்றி சார். சார் ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ எல்பிஎஸ் ஆரம்பிச்சு ஒரு 4 வருஷம் வச்சுருக்கோங்க, இந்த 4 வருஷத்துல வந்து சட்டத்திட்டத்தில் வந்து எவ்ரி இயர் கண்டிப்பாக ஒரு ஒரே ஒரு தடவை தான் சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ண முடியுமா? ஏன்னா பாருங்க, சொல்லிட்டு அத்தாபி சொல்லிட்டு இருக்கு, ஆனா இது வரைக்கும் ஒரு அத்தா கூட பதில் சொல்றது முறையா இருக்காது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த மட்டும் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எல்பிஎஸ்க்குன்னு தனியா ஒரு கையேடு இருக்கு, புத்தக வடிவில் கையில் இருக்கு. அதில் உள்ள எல்லா விதிமுறைகளும் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விஷயமும் எப்படி எப்படி செய்யணும், இப்போ ஆண்டு பொதுக்கூட்டம்லாம் எப்படி வைக்கணுன்றது எல்லாமே வந்து அழகாக தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. அதை வந்து பின்பற்றுறதுனாலே போதும். அப்போது 4 வருஷத்தில் வந்து ஏஜிஎம்மே நடக்கலன்னு சொன்னாக்கா அது அங்கே நிச்சயமாக கோளாறு. ஓகே சார், நன்றிங்க சார். நினைக்கிறேன் கேள்வி போதும் நினைக்கிறேன். ஸோ ஒரு சில கருத்துக்கள் மட்டும் உங்களெல்லாம் கூறி ஏற்கனவே ஒரு 3 நிமிடத்தில் முடிச்சிடுறேன். ஏற்கனவே இந்த தலைப்பு வந்து முன்னாள் மாணவர் சங்கம் உருவாக்குதலும் அணுகுமுறைகளும்
சரிங்க தானே? இதில் வந்து நம்ம நிறைய வந்து இந்த சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி பேசணும், உருவாக்குறது பற்றியும் கொஞ்சம் பேசியிருக்கோம். உருவாக்குறது என்பது கேஸ் பை கேஸ் மாறுபடும், பள்ளிக்கு பள்ளி மாறுபடும், சட்டத்திட்டங்கள் மாறுபடும். ஆனால் பொதுவாக சில இதுங்க நம்ம பயன்படுத்தலாம்னா அந்த சிக்கல் இருக்காது. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் ஒரு சில தகவல் மட்டும், இப்போ முன்னாள் மாணவர் சங்கம்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா பள்ளியில் நடக்கிற நடவடிக்கைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது தற்சமயம் ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம், ஸோ தொடர்ந்து ஒரு 20 வருஷம், 30 வருஷம் எப்படி அதை நன் பண்ணுறது என்ற சிந்தனை வந்து சில வேலைகளில் நம்ம அதை வந்து சிந்திக்க தவறி விடுகின்றோம். ஸோ இது வந்து என்ன சொல்ல வரேன்னா, 6 ஆண்டுகள் தமிழ் பள்ளியில் படித்த மாணவர்கள் அதோட எஸ்பிஎம் வரைக்கும் முன்னாள் செலவு படிக்கிறாங்க. 17 வயசு ஆயிடுது, இப்போ 18 வயசு ஆயிடுது. 18 வயசு அந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் தமிழ் பள்ளியை மறந்துடுறாங்க. ஃபைனுங்க, ஏன்னா நான் இளைஞர் பள்ளி ஆசிரியர்கள் அந்த அனுபவத்தை கூட சொல்லிக்கிறேன். அப்போ நாங்கள் வந்து என்ன செய்யறோம், நாங்கள்ன்றது சில நண்பர்கள், நாங்கள் வந்து என்ன செய்கிறோன்னா 6ஆம் ஆண்டு படித்து முடித்தவொடனே செகண்டரி ஸ்கூல் போகிறாங்களே, செகண்டரி ஸ்கூல் போகிற மாணவர்கள் இப்போ எந்த தமிழ் பள்ளியில் படிக்கிறாங்க கண்டிப்பாக அந்த வட்டாரம் தான் அவங்க தங்குவாங்க பாருங்களேன். ஸோ மீண்டும் அவங்க பள்ளியில் வந்து தொடர்ச்சியாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு வந்து ஏதாவது திட்டங்களை வந்து நம்ம நடத்திக்கிட்டே வரணும், அந்த மாணவர்களை கைவிடக்கூடாது. அப்போ மாதத்துக்கு ஒரு முறை மீட் பண்ணுறதோ இல்லை 2 முறை மீட் பண்ணுறதோ, நீங்கள் டியூஷன் வகுப்பு நடத்துகிறதோ, பெட்டாலஜியா விபே என்ற தமிழ் பள்ளியை பொறுத்த வரைக்கும் 1941ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது, 17 செப்டம்பர். தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு 30-40 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிழமையும் இடைநிலை பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து டியூஷன் வகுப்புகள் நடத்திட்டு வந்தாங்க. இது கடந்த காலங்களில் சொல்கிறேன், கடந்த 10 வருஷமாக நடக்கலாது. இப்போ இதனால் என்ன வகையான நன்மை கிடைக்கும்னா, அந்த மாணவர்கள் தான் முன்னாள் மாணவர் சங்கத்தில் வந்து எஸ்பிஎம் முடிஞ்சவங்க வந்து ஆக்டிவாக வந்து செயல்படுகின்ற உறுப்பினர்கள். ஸோ நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்ன செய்வேன்னா, இந்த விவேகானந்தா தமிழ் பள்ளியில் படித்து முடித்த மாணவர்கள் வந்து என்கிட்ட வந்து ஒரு 20-25 மாணவர்கள் வருவாங்க ஒவ்வொரு ஆண்டும். அந்த மாணவர்களை வந்து திரும்ப விவேகானந்தா தமிழ் பள்ளி கொண்டு வந்து தமிழ் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு சில பயிற்சிகள், அவங்க வந்து ஃபெசிலிட்டேட்டராக வருவாங்க, ட்ரெயினர்ஸாக வருவாங்க. அப்போ பள்ளிக்கு பருவத்திலே வந்து அவர் வந்து ஒரு ட்ரெயினரு, இது வந்து நிறைய நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருப்போம். ஆர்கோன் கேம்ப் கூட்டும்போது அவங்களை வந்து ஒலிம்பிக்ஸாக கூட்டு போகிறது. ஸோ அந்த பள்ளியோட அவங்களுக்கு வந்து ஒரு டச் இருந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. அப்போ எஸ்பிஎம் முடித்தோடனே அந்த பொறுப்புகளை வந்து அவங்க அமர்த்துறதுக்கு சுலபமாக இருக்கும், ஒன்று பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கும் உதவியாக இருக்கும். அதாவது அந்த மாணவர்கள் இதை வந்து நம்ம செய்யலாம். இரண்டாவது ஒரு கருத்து வந்து என்னென்னா, இப்போ இருக்கிற நம்மளோட பெரிய ஸ்ட்ரெங்க் வந்து என்னன்னா வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல சார் கொஞ்சம் பகிர்ந்துருந்தார் நினைக்கிறேன், திரு குமரன் சார். இப்போதைக்கு எப்படி நடக்குதுன்னா, ரீயூனியன்ஸ் நடக்குது, பேப்பரில் பார்க்குறோம், வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்குறோம். பார்க்கும்போது என்னென்னா நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ரீயூனியன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20-30 பேர் மீட் பண்ணுறாங்க, கூடுறாங்க, கூடி கலையிறாங்கன்னு சொன்னார், நல்லா இருந்துச்சு அந்த வார்த்தை. கூடுகின்றனர், கூடி கலைகின்றனர், அவ்வளோதான் முடிச்சு. அதனால் யாருக்கும் ஒரு பயணம் இல்லைங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மகிழ்ச்சி அவ்வளோதான். ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து சினர்ஜைஸ் எனர்ஜைஸ் பண்ணுறதுன்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ அதில் வந்து என்னென்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த முன்னாள் மாணவர்களுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி மேபி ஒரு பகுதியில் உண்மை இருக்கலாம் சார், உங்கள் பள்ளியில் பொதுவாக வந்து திரும்ப அந்த பள்ளிக்கு நம்ம செய்யணுன்ற அந்த ஒரு தார்மீக உணர்வு வந்து 10 பேர் தண்ணினா ஒரு 2 பேருக்கும் கிடைக்கும் சார். ஆனால் இப்போ 87 பேட்ச் பள்ளியில் போய்ட்டு ஒரு ப்ரோக்ராம் செய்கிறோன்னா அது ஒரு 20-30 பேர் வந்துடுவாங்க. ஏன்னா அந்த குரூப் சென்டிமெண்ட் இருக்குல்ல, அதுதான் அதிகமாக இருக்குது, அந்த பேட்ச் சென்டிமெண்ட் சொல்கிறோம்ல. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னா, ஒரு வருஷத்தில் வந்து 12 மாதம் இருக்குல்ல, 1 மாதம் 1 பேட்ச், ஓகே, January 87 பேட்ச் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் செய்யுங்க, February 88 பேட்ச் ஒரு ப்ரோக்ராம் செய்யுங்க அப்படின்னு அந்த சப் கமிட்டி மாதிரி உருவாக்கிறது. அப்போ அவன் ஒரு வருஷத்தில் வந்து 12 மாதமாக அந்த பள்ளியில் வந்து தொடர்ச்சியாக ப்ரோக்ராம் நடக்கும். ஒரே குரூப் சம்மதம் பண்ண மாட்டாங்க, வேறு வேறு குரூப் வர்றதுனால அவங்களுக்கு அது பேர்டன் இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் பர்சனல் கமிட்மெண்ட் நிறையா இருக்குங்க சார். ஸோ அதனால் வந்து அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த ஸ்கூல் போகிறாங்க. அது அவங்களோட ரீயூனியனாக இருக்கும், அது ப்ராஜெக்ட் பேஸில் இருக்கும், ஜஸ்ட் மா போயிட்டு டின்னர் சாப்பிட்டு கலையிற மாதிரியான கூட்டமாக அது இருக்காது. ஸோ இது வந்து தனிப்பட்ட கருத்து, இதை வந்து நம்ம கருத்தில் கொள்ளலாம்.